நீ தெரிஞ்சு வந்தியோ இல்ல தெரியாம வந்தியோ, இந்த ஆக்ரோஷமான தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலுக்கு உண்டான நல்ல நாளா பார்த்துதான் வந்திருக்க. இன்னைக்கு தேய்பிர அஷ்டமி. இந்த நாள்ல நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த அம்மன் நிறைவேத்தி கொடுப்பா. போ, போய் வேண்டிக்கோ. அம்மா தாயே, அம்மாவோட உயிருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து அம்மாவை காப்பாத்த நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அப்படி நடக்கலன்னா உன் சந்நிதியில எப்படி இந்த கற்பூரம் எரியுதோ அந்த மாதிரி இந்த பார்வதி எரிவா. இந்த சோதனை எல்லாம் உன்னோட நன்மைக்கு தான் பார்வதி. அது புரியாம உன்னை நீயே எரிச்சுக்குவேன்னு சொல்றியே. பாவம் பார்வதி, என்ன நம்பி வந்தவ இப்ப எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கா. அவ போக வேண்டிய இடம் இதுதான்னு காட்டுறதுக்காக அவளோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அத நான் செஞ்சாகணும். சாரிங்க, என் வைஃப் நினைச்சு வெரி சாரி. ஆமாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. சாரி, இவங்க என்னோட அண்ணி, இவங்களை தேடிதான் நாங்க வந்திருக்கோம். இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. சரி, நீங்க போங்க. சாரி. சாரி ப்ரோ, அண்ணி ஞாபகத்திலேயே தேடிட்டு இருந்தோமா, அதான் பாக்குறவங்க எல்லாம் அண்ணி மாதிரியே தெரியறாங்க. ஐம் சாரி ப்ரோ. இல்ல அருண், பார்வதி என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ, அண்ணி ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வா, தேடும். வா வா ப்ரோ. வாங்க போலாம் ப்ரோ. சரி வா. Thank you.
போயிருப்பாங்க ப்ரோ? தெரியலையா அருண். சரி வா. என்னாச்சுடா? எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே. ரொம்ப டயர்டா இருக்கு ப்ரோ. தண்ணி என்ன? தண்ணி வேணுமா? தண்ணி வேணும் ப்ரோ. இங்க இரு, நான் மோர் எடுத்து வரேன். எடுத்துட்டு வா. ஒரு மோர் கொடுங்க அருண், சீக்கிரமா கொடுங்களேன், கொடுங்க. ஒரே நிமிஷம்டா வரேன். அம்மா சீக்கிரமா கொடுங்கம்மா, சீக்கிரமா கொடுமா. அருண் ஒரு நிமிஷம் தோந்துடுற. நந்தினி வர சொன்னதா போன் பண்ணிருந்தீங்க, கூட்டமைப்பு எல்லாருமே வந்துட்டாங்க. நந்தினிக்கு போன் பண்ணிக்கல? ஐயா இப்பதான் போன் பண்ணேன், இப்ப வந்துருவாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம். எல்லாரையும் இவ்வளவு அவசரமா எதுக்குமா வர சொன்னீங்க சொல்றேன். என்னோட அவசர அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. வர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னு கூட போறோமே, அதுக்குள்ள இந்த அவசர கூட்டம் எதுக்குன்னு உங்கள பல பேர் நினைக்கலாம். நானே கேட்கலாம் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. வர பௌர்ணமி அன்னைக்கு நடக்க போற கூட்டத்துல எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த அவசர கூட்டமே. முக்கியமான முடிவா? என்ன? அதான் தெரியலையே. இப்ப நம்ம ஜமீன் குழு தலைமை பொறுப்புல இருக்கிற ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பதவிக்காலம் பௌர்ணமியோட முடிவுக்கு வருது. நம்ம ஜமீன் கூட்டமைப்புல 27 வருஷத்துக்கு ஒரு முறை தலைமைய மாத்துவோம். இது வரைக்கும் ஆதி கடவுர் பரம்பரையில தகுதியான வாரிசுகள் வந்ததுனாலதான் அவங்களே இந்த பொறுப்புல நீடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. ஆதி கடவுர் பரம்பரையில தகுதி வாய்ந்த வாரிசுகள் இல்ல. நீங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. தெரியாத ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. கூட்டமைப்பின் தலைமை பதவிய தன்னோட பரம்பரைக்கு தக்க வச்சுக்கணும்னு
மூத்த மருமக இருக்க அகிலாண்டேஸ்வரி ரெண்டாவது மருமகள அதிகார வாரிசம் அறிவிச்சு அதுக்கு முறையா சடங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அவங்க முன்னோர்களே அதை ஏத்துக்கல, தடங்களாகி நின்னு போச்சு. இதுக்கு மேல இந்த ஜமீன் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு தான் இருக்கணுமா? இந்த முறை ஆதி கடவுர் பரம்பரையில தலைமை பொறுப்புக்கு வர யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. அதனால அகிலாண்டேஸ்வரிக்கு இணையா எல்லா தகுதியும் உள்ள நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி நாரி. அதனால இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு இந்த முறை என்ன தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கணும்னு உங்க எல்லார்கிட்டையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இதுக்குதான் இந்த அவசர கூட்டம். நீங்க சொல்றத சரிதாமா, நாங்கெல்லாம் அகிலாண்டேஸ்வரிக்கு அடங்கி போவோம். நீங்க ஒருத்தர் தான் அகிலாண்டேஸ்வரிக்கு சவால் விடுற ஒரே ஆளு. சரிமா, இத பத்தி அகிலாண்டேஸ்வரி கிட்ட இப்பவே பேசிரலாம். நீங்க பேசுங்க, அவசர கூட்டம்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி வரவைங்க, இல்லனா அவங்க வர மாட்டாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் பேசி வர வச்சிடறேன். சரி, நீங்க பேசுங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். ஹலோ. வணக்கம்மா, நான் வருஷநாட்டு ஜமீன் வரதராஜன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மீட்டிங். நீங்க உடனே கிளம்பி வர முடியுமா? எங்க வரணும்? நம்ம ஜமீன் ஹால் தாமா. சரி, வரேன். நன்றிமா. அகிலா, யார் ஃபோன்ல? ஜமீன் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஏதோ அவசர மீட்டிங்கா, உடனே வர சொல்லி சொல்றாங்க. அப்படி என்ன அவசர மீட்டிங்? தலைமை பொறுப்பை பத்தி நான் சொன்ன விஷயமா தான் இருக்கும். நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க. நம்ம ஜமீன் கூட்டமைப்பு சார்பா இப்ப நாம எடுத்திருக்க இந்த அவசர தீர்மானத்துல யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தா தாராளமா தெரிவிக்கலாம். சரி, அப்போ அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்ததும் இந்த தீர்மானத்தை ஏகமனதா நிறைவேற்றலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. இந்த கூட்டமைப்போட தலைவர் நான். ஏன் அனுமதி இல்லாம எப்படி நீங்க இந்த அவசர கூட்டத்தை போடலாம்? உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? நம்ம கூட்டமைப்பு பயலா படி செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதனால செயலாளர் நந்தினி தான் அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
அப்போ செயலாளர் சொன்னா போதுமா? தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டாமா? சரி, வாட் எவர் இட் இஸ், இப்போ எதுக்காக இந்த அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. என்ன அகிலாண்டேஸ்வரி மேடம் இப்படி கேக்குறீங்க? நம்ம ஜமீன் கூட்டமைப்புக்கு 27 வருஷத்துக்கு ஒரு முறை தலைமைய மாத்தணுங்கிறது வழக்கத்துல உள்ள நடைமுறை. அந்த நடைமுறை எனக்கும் தெரியும். அந்த கூட்டம் வரப்போ அந்த மீட்டிங் நடக்கும். இப்ப எதுக்காக இந்த அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க எல்லாரோட ஆதரவோட உங்க ஆதி கடவுள் பரம்பரை தான் ரொம்ப வருஷமா நம்ம கூட்டமைப்புக்கு தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு இருக்கு. உங்களோட பதவிக்காலம் பௌர்ணமியோட முடிய போகுது. உங்களுக்கு அப்புறம் தலைமை பொறுப்புக்கு வர ஆதி கடவுள் பரம்பரையில தகுதி உள்ளவங்க யாரும் இல்லாததுனால தலைமை பொறுப்புக்கு தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்க தான் இந்த அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. நாங்க எல்லாரும் ஒரு மனதா கூட்டமைப்போட அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்ப அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டா வர பௌர்ணமி அன்னைக்கு முறப்படி அவங்கள தலைவரை அறிவிச்சிருவோம். அப்படியா? யார தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய தான் தலைமை பொறுப்புக்கு தேர்வு செஞ்சிருக்கோம். என்ன நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? தலைமை பொறுப்புக்கு வரத்துக்கு நந்தினிக்கு என்ன தகுதி இருக்கு? மேடம், உங்களுக்கு நிகரா யாருமே இல்ல. ஆனா நம்ம ஜமீன் கூட்டமைப்புக்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு அப்புறம் உங்க பரம்பரையில அடுத்த வாரிசா யார நிறுத்துறதுன்னு உங்களுக்கே குழப்பமா இருக்கு. அதே மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். அதான் நந்தினிய நாங்களே தலைவரா தேர்ந்தெடுத்துட்டோம் மேடம். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு இது கூடவா தெரியல? அந்த நந்தினி ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி எல்லாம் இந்த கூட்டணியோட தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது. அதுக்கு நான் ஒரு கால் ஒத்துக்க மாட்டேன். நந்தினி உங்களுக்கு வேணா தீய சக்தியா எதிரியா வேணா இருக்கலாம். ஆனா இந்த கூட்டமைப்புக்கு நீங்க பதவியில இருந்து என்னென்ன நல்லது பண்ணீங்களோ அதே அளவுக்கு நந்தினியும் பதவியில இல்லாமையே பண்ணிருக்காங்க. அதனால நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கோம். எந்த தைரியத்துல நீங்க எல்லாரும் இவ்வளவு உறுதியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அடுத்த தலைவரா நந்தினி வந்தா சரியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்ல, எது சரியான முடிவு எது தவறான முடிவுன்னு இப்போ உங்க யாருக்கும் புரியாது. உங்க எல்லாருக்கும் காலம் ஒண்ணுதான் பதில் சொல்லும்.